वेलकम टू बदमाश वीडियो इनकी नम्बर रसपोड़ी दांग पाकपोरों अपरा अंदर रसपोड़ी यूज़ पनी सेर रसमुं पाकपोरों रसम वैक्रदे ओर ईसी आनद दा अना रसपोड़ी पोट्टु रसम वच्चोमना इन्नु वेले ईसी आरुकों सो रसपोड़ी एपड़ी आरेकलान पाकला वांगा वीडियो कुले पोरुदुकु मुन्नाडी पुदुसा पाकरांग प्लीज सब्सक्राइब पनी एन्नोड़ चैनल सपोर्ट पनुंग इप्पो इदुक्कु एन्नेन्ना पोरुल तेवना मिलगु मिगु वो ना 50 ग्राम सीरकम सीरकम 50 ग्राम तुवरं परप्पु वरमल्ली इत वो टेबल स्पून तुवरं परप्पु और टेबल स्पून वरमल्ली धनियान अब अंजु कांज मिगा और रेंडु मूनु कोत्तु करुवप्पिले एडुत्तिरुक्कें करुवप्पिले नल्ला कळुविट्टु काय वच्चु वच्चिरुक्कें இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு கரெக்ட்டா 50 கிராம் அந்த மாதிரிலாம் அளவு இல்ல அப்படினா நீங்க வந்து எதில அளக்குறீங்களோ மிளகாய் அதுலயே சீரகமும் அளந்துக்கலாம் இப்போ நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து சின்ன கிளாஸ்ல எடுக்கறீங்கனா சின்ன கிளாஸ் ஃபுல்லா மிளகாய் எடுத்தா அதே கிளாஸ் ஃபுல்லா சீரகம் எடுத்துக்கோங்க அப்புறம் இது வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வேணா போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ்ல அளக்குறதா இருந்தா துவரம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் வரமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன் टेबल स्पून ना इतना टेबल स्पून इत वो चपून सादा स्पून इत वे 5 ml इले 5 ग्राम नाम टेबल स्पून ना 15 ग्राम इलेना 15 ml इत चपून 3 स्पून टेबल स्पून इत वो नम्बर टी स्पून टेबल स्पून सो ना टेबल स्पून दा ना अल्दे இப்போ இதெல்லastype நம்ம தனித்தனியா தட்டல கொட்டி வெயில்ல நல்லா காய வைக்கணும் நான் வெயில்ல தான் இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன் ஆனா கூட இன்னைக்கு வெயில் வந்து கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் நேத்து மழை பெய்ஞ்சிருந்துச்சு அதனால இன்னைக்கு வெயில் கம்மியா இருக்கு அதனால நான் இத லேசா சட்டில எண்ணெய் சட்டில போட்டு வறுக்க போறேன் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு லேஸ் சூடு வந்தா போதும் இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் ஒண்ணா கொட்டி வறுத்துக்கலாம் இது வந்து நீங்க நல்ல வாசம் வந்து மிளகு சீரகம்லாம் நல்ல ட்ரை ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ண கூடாது அது வந்து டேஸ்டே மாறி போயிடும் एक्चुअली இது நம்ம வெயில்ல காய வைக்கிறதே போதும் நல்ல வெயில் இருந்தா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காய வச்சாவே போதும் இப்போ வந்து வெயில் கம்மியா இருக்கு நான் வீடியோ வேற எடுக்க வேண்டியதா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் சோ அதனால ஒரு லேசா சூடு பண்ணிக்க போறேன் எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டி லேசா சூடு பண்ணிக்க போறேன் மிக்ஸில தான் நாம அரைக்க போறோம் சோ அதனால மிக்ஸில கொஞ்சம் நல்லா அரைபடிறதுக்காகவும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் ரசப்பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நினைச்சப்ப ரசம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரசம் வைக்கிறது ஏனா இந்த மிளகு சீரகம் வந்து மிக்ஸில வந்து நம்ம கொஞ்சமா ரசம் வைக்கும்போது நல்லா அடிபடாது மிக்ஸில அரைக்க முடியாது மிளகு சீரகத்தை சோ அதனால இந்த மாதிரி நம்ம ரசப்பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நறையா செஞ்சு வைக்க வேண்டாம் இந்த 50 கிராம் செஞ்சு வச்சிட்டு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம திருப்பியும் கூட அரைச்சுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் வாசமா இருக்கும் இல்லனா வாசம்லாம் போயிடும் மாசக்கணக்குல வெச்சுக்கணும் அவசியம் இல்ல ডেইলি ரசம் வைக்கறதா இருந்தா ஒரு 100 கிராம்ல கூட செஞ்சு வச்சுக்கலாம் நல்ல சூடு ஆயிடுச்சு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் போதும் இந்த சூடு போதும் இது லேசா கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சிரலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிருச்சு நான் வந்து மிக்ஸில அரைச்சிட்டு வரேன் ரசப்பொடிய அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டேங்க கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்கும் ரொம்ப மையால அரைபடாது மிக்ஸில பட் இது ஓகே தான் நல்லா தான் இருக்கும் இத வந்து கொஞ்சம் நல்லா ஆற வெச்சிட்டு நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா கெட்டு போகாது இப்போ நம்ம ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் வைக்க போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பூண்டு எடுத்துட்டு இத வந்து நல்லா இப்படி தட்டி வெச்சுக்க போறேன் இது வந்து கட்டிங் போர்டு இது வந்து சின்னதா அந்த உரல் வச்சிருப்போம்ல இடிக்கிறதுக்கு சோ அதல தான் நான் இடிச்சுக்க போறேன் அந்த பாட்டமும் இருக்கு சோ நான் அதை எடுக்கல கட்டிங் போர்டுல வச்சு இப்படி தட்டினா தட்டிக்கலாம் இது வந்து நான் அடுப்பு மேல வச்சிருக்கனால இப்படி தட்ட முடியாது நான் கீழ வச்சிட்டு தட்டி காமிக்கிறேன்
தோலோடையே நம்ம தட்டினோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து தோலோடையே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கழுவிட்டேன், தோலோட தட்டி வச்சுருக்கேன். இது வந்து புளி தண்ணி. புளி எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்திருக்கேன், அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போது இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா இப்படி பிச்சு போடுங்க, வாசமாக இருக்கும் மல்லித்தலை. ரெண்டு தக்காளி பழம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக எடுக்கணும், இல்லைன்னா இதை நம்ம வந்து ரசத்தை வந்து ரொம்ப நேரம் கொதித்து இந்த தக்காளி பழம்லாம் வேகிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக போட்டிங்கன்னா தக்காளி அப்படியே தான் இருக்கும். நல்லா கனிஞ்ச பழமாக போட்டிங்கன்னா நம்ம கசக்கும் போது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துடும். மஞ்சத்தூள், ரசப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ரசப்பொடி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கூட குறைச்சி பண்ணிக்கோங்க, நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் வந்து இப்படி ஒரு கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, அது வந்து ரசத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்காது. கை வச்சு நல்லா கசக்கி விடணும், அதில் தான் ரசமே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கை வச்சு இந்த தக்காளி பழம், அப்புறம் பூண்டு, மல்லித்தலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா அப்படி கசக்கணும், அப்போ தான் ரசம் வந்து டேஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ரசம் கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருந்தால் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரசப்பொடி வச்சு செய்யும்போது ரொம்ப ஈஸி ரசம் வைக்கிறது. இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரே மிளகாய், பெருங்காயத்தூள், வந்து புளிப்பும் உப்பும் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். புளிப்பு வந்து சில பேருக்கு ரொம்ப புளிப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அது வந்து அவங்கவுங்களுடைய பிரியம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். இப்போ நமக்கு ரசம் ஃபுல்லாக கலக்கியாச்சு. இது வந்து இப்போது அடுப்பில் ரொம்ப கொதிக்கக்கூடாது, பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது, இந்த மாதிரி நுரைச்சி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, உடனே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ரசத்தோட வாசனை வந்து நல்லா இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ரசப்பொடியும் ரசமும், ரசப்பொடியை யூஸ் பண்ணி செஞ்ச ரசமும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.